புதிதாக எதையாவது செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் கொண்டவரா நீங்கள்? அரசியல் மற்றும் அன்றாட நிகழ்வுகளின் மீது உங்களுக்கும் ஆர்வம் உண்டா? ஊடகத்துறையில் சாதிக்க வேண்டும் என்ற வேட்கை கொண்டவரா நீங்கள்? எனில் உங்களுக்கான பொன்னான வாய்ப்பினை வழங்குகிறது தமிழின் நம்பர் ஒன் யூடியூப் சேனலான ஆதம் தமிழ். ஆதம் தமிழின் அரசியல் பிரிவில் நிகழ்ச்சி தயாரிப்பாளராக பணிபுரிவதற்கு உதவித்தொகையோடு கூடிய இன்டர்ன்ஷிப் வாய்ப்பை வழங்குகிறது ஆதன் தமிழ். 2019-2020 ஆண்டில் விசுவல் கம்யூனிகேஷன், மாஸ் கம்யூனிகேஷன், ஜேர்னலிசம் போன்ற துறைகளில் தேர்ச்சி பெற்ற மாணவராக நீங்கள் இருப்பின் ss@aadhan.in என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய விண்ணப்பங்கள் நீங்கள் அனுப்பி வைக்கலாம். மேலும் விவரங்களுக்கு 866705-2845 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். நடிகர் சூர்யா நேர்மையான போலீஸ் அதிகாரியாக நடித்த சிங்கம் படத்தை பார்க்காதவர்கள் இருக்க முடியாது. இப்படி ஒரு அதிகாரி தமிழ்நாட்டுக்கு கிடைத்தால் எப்படி இருக்கும் என்று தமிழ்நாட்டு மக்கள் ஏங்கிக் கொண்டிருந்த போது தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஐபிஎஸ் அதிகாரி ஒருவர் கர்நாடகத்தை கலக்கிக் கொண்டிருந்தார். ஏசி அறையில் உட்கார்ந்து கொண்டு கட்டளை பிறப்பிக்கும் ஐபிஎஸ் ஆபீசர்களுக்கு மத்தியில் களத்தில் இறங்கி குற்றவாளிகளை அவர் சந்தித்துக் கொண்டிருந்த போது ஒட்டுமொத்த கர்நாடகாவும் மூக்கில் விரல் வைத்து ஆச்சரியப்பட்டது. நடிகர் சூர்யாவையும் அவரையும் இணைத்து எழுதி கர்நாடகாவின் சிங்கம் என்று பாராட்டியது. நீண்ட நாள் தேடிக்கொண்டிருந்த நேர்மையான அதிகாரி கிடைத்து விட்டார் என மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். அற்புதமான அதிகாரி கிடைத்து விட்டார் என ஊடகங்கள் கொண்டாடியது. நேர்மையாக இருக்கும் ஒரு அதிகாரிக்கு என்ன நேரும் என்று நமக்கு தெரியாதா? நினைத்தது போலவே நடந்தது. அவருக்கு பல்வேறு தரப்பிலிருந்தும் அழுத்தங்கள் வரத் துவங்கின. சிங்கம் படத்தின் ஒரு காட்சியில் வேலையை விட்டு தூக்கி விடுவோம் என சூர்யாவுக்கு மிரட்டல் வரும்போது நான் பெட்டிக்கடை நடத்தி சுயமாக பிழைத்துக் கொள்வேன் என்று நெஞ்ச நிமிர்த்தி சொல்வார். நிழல் பாத்திரமான சிங்கத்தை நிஜ பாத்திரமாக்கிய அந்த அதிகாரிக்கும் அப்படி ஒரு சூழல் உருவானது. என்ன செய்தார் தெரியுமா? தன்னுடைய வேலையை ராஜினாமா செய்துவிட்டு விவசாயம் செய்ய கிளம்பினார். அவர்தான் அண்ணாமலை. தற்போது சமூக ஊடகங்கள் அனைத்தும் உச்சரித்துக் கொண்டிருக்கும் ஒரு பெயர் அண்ணாமலை. 1984 ஜூன் மாதம் 4 கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி ஒன்றியத்தில் உள்ள தொட்டம்பட்டி கிராமத்தில் ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தில் குப்புசாமி என்பவருக்கு மகனாக பிறந்தவர் அண்ணாமலை. பள்ளி படிப்பை கரூரிலும் நாமக்கல்லிலும் பயின்ற இவர் கோவை பிஎஸ்ஜி பொறியியல் கல்லூரியில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சேர்ந்தார். சிறு வயதிலிருந்தே நன்றாக படிக்கக்கூடிய மாணவராக இருந்த அண்ணாமலை நல்ல மதிப்பெண்களுடன் பொறியியல் துறையில் பட்டம் பெற்றார். பொறியாளர் என்றால் நாம் யாரிடமாவது வேலை செய்ய வேண்டும், இதுவே மேலாளர் என்றால் நமக்கு கீழே வேலை செய்வார்கள் என யோசித்த இவர் லக்னோவில் உள்ள இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்டில் மேலாண்மை படிப்பில் சேர்ந்தார். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், மேலாண்மை படிப்பு, ஒரு பெரிய நிறுவனத்தில் வேலை என புறப்பட்ட அண்ணாமலைக்கு லக்னோவில் அவர் படிக்கும்போது பார்த்த சில சம்பவங்கள் ஒரு அதிகாரியாக மாற வேண்டும், அப்போதுதான் இந்த சமூகத்தில் மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்ற எண்ணத்தை உருவாக்கியுள்ளது. அதில் ஒன்று 2008 தாஜ் ஹோட்டலில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதல்கள். அதன் பிறகு தீவிரமாக சிவில் சர்வீஸ் தேர்வுக்கு தயாரான அண்ணாமலை தனது முதல் முயற்சியிலேயே வெற்றி பெற்று ஐபிஎஸ் அதிகாரியாக தேர்வாகியுள்ளார். 2011 தேர்ச்சி பெற்ற இவர் 2013 கரக்கலா பகுதி ஏஎஸ்பியாக நியமிக்கப்பட்டார். பணியில் கரார் அதிகாரியாக வலம் வந்த அண்ணாமலை எளிய மக்களின் நன்மதிப்பை பெற்றவராக வலம் வந்தார். இவர் பணியில் இருந்தபோது சாமானிய மக்களின் புகார்களுக்கு சில நிமிடங்களில் எஃப்ஐஆர், கடைநிலை காவலர்களின் மன அழுத்தத்தை குறைப்பதற்காக முயற்சி நக்சலைட்டுகளை சரணடைய வைத்தது, ஐஎஸ்ஓ தகுதிச் சான்றிதழ் பெற்ற காவல் நிலையங்களை உருவாக்கியது என இவர் பணியில் இருந்தபோது சாதித்து காட்டிய விஷயங்களை பட்டியலிட்டுக் கொண்டே போகலாம். இவர் பணியாற்றிய ஏஎஸ்பி, எஸ்பி, டிசிபி பதவி காலங்களில் இவர் குற்றவாளிகளிடம் காட்டிய அதிரடியை பார்த்து அந்த மக்கள் கர்நாடக சிங்கம் என்று செல்லமாக அழைக்க துவங்கினர். கர்நாடகாவின் கடற்கரையோர பகுதி, மலைப்பகுதி, பெங்களூரு போன்ற நகரப்பகுதி என அனைத்து விதமான பகுதிகளிலும் பணிபுரிந்துள்ள அண்ணாமலை நில அமைப்புக்கு தகுந்தபடி மாறும் மக்களையும் அவர்களின் குணங்களையும் நேரில் பார்த்து பழகிய அனுபவம் கொண்டவர். தன் முன் நின்ற சவால்களை துணிந்து எதிர்கொண்டு அதில் வெற்றியும் பெற்றவர். 9 காலம் போலீஸாக பணிபுரிந்த அண்ணாமலை கடந்த ஆண்டு ஜூன் மாதம் தன் பணியை துறந்தார். கர்நாடக சிங்கத்தை வழியனுப்ப மனமில்லாத அந்த மாநில மக்கள் கண்ணீரோடு வழியனுப்பி வைத்தனர். சக அதிகாரிகளும் கட்சி பாகுபாடின்றி அனைத்து தலைவர்களும் வாழ்த்தி வழியனுப்பி வைத்தனர். பணியை துறந்த அண்ணாமலை விவசாயத்தை கையிலெடுக்க திட்டமிட்டார். இதற்காக தனது தந்தை பார்த்து வந்த விவசாயத்தையே அவரோடு சேர்ந்து ஒரு மாற்றத்துடன் செய்யலாம் என்றும் முடிவெடுத்தார். சாதாரண விவசாய மண்ணை இயற்கை விவசாயத்துக்காக தயார்படுத்துவது, விவசாயிகள் என்றாலே ஏழ்மை வறுமை என்ற நிலையை மாற்றி விவசாயத்தை லாபகரமாக செய்ய முடியும் என்ற நிலையை உருவாக்குவது,
தான் ஒருவர் மட்டும் சம்பாதித்தால் போதும் என்று இல்லாமல் ஏராளமான விவசாயிகளை ஒருங்கிணைத்து அவர்களுக்கு லாபகரமான விவசாயம் குறித்து பயிற்சி அளிப்பது, விவசாயிகளை நேரடியாக சந்தைக்கு கொண்டு வந்து விற்பனை செய்யும் வசதியை ஏற்படுத்தி தருவது என தொலைநோக்கு திட்டத்தோடு கடந்த ஆண்டு ஜூன் மாதம் சேற்றில் கால் பதித்தார் அண்ணாமலை. குற்றவாளிகளுக்கு எதிராக லத்தியை சோற்றிய ஒரு இளம் அதிகாரி விவசாயியாக மாறியதை துவக்கத்தில் ஆச்சரியமாக பார்த்த ஊர் மக்கள் இன்று அவரோடு கைகோர்த்து பணியை மேற்கொள்ள தொடங்கிவிட்டனர். விவசாயிகளின் நலனுக்காக இவர் வி தி லீடர் எனும் அமைப்பை துவங்கி விவசாயம் மட்டுமின்றி கல்வி, மருத்துவம் உள்ளிட்டவற்றிலும் பயிற்சி அளித்து வருகிறார். மேலும் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் என்ற பெயரில் ஒரு நிறுவனத்தை துவங்கி சுமார் 1500 விவசாயிகளை அதில் இணைத்து தாமாக உற்பத்தி செய்து லாபகரமான விலையை தீர்மானிப்பது, இதில் இயற்கை விவசாயத்துக்கு முக்கியத்துவம் அளிப்பது என நீண்டகால திட்டத்தை இலக்காக கொண்டு பயணத்தை துவங்கியிருக்கிறார் அண்ணாமலை. விவசாயம் குறித்த புரிதலை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக பல்வேறு துறை நிபுணர்களை அந்த கிராமத்துக்கு அழைத்து வந்து பேச வைப்பது, அதன் மூலம் மக்களுக்கு புரிதலை ஏற்படுத்தவும் திட்டமிட்டிருக்கிறார். விவசாயம் மட்டுமின்றி கால்நடை வளர்ப்பிலும் ஆர்வம் காட்டும் இவர் 15 ஏக்கர் நிலத்தில் செம்மறியாடுகள் வளர்ப்பை துவங்கியுள்ளார். அதாவது 3 மாத ஆட்டுக்குட்டிகளை வாங்கி அதை வளர்த்து 6 மாத குட்டிகளாக விற்பனை செய்வது இவரது திட்டம். இதன் மூலம் லட்சக்கணக்கான ரூபாயை லாபமாக ஈட்டலாம் என்றும் சொல்கிறார் அண்ணாமலை. மாற்றத்தை அடிப்படையிலிருந்து துவங்க வேண்டும் என்பதை விரும்பும் இவர் தான் அதிகாரியாக இருந்தபோது செய்ய முடியாத சில விஷயங்களை மக்களோடு மக்களாக இருக்கும் போது செய்ய முடியும் என்று நினைக்கிறார். அதாவது கல்லூரி மாணவர்களுக்கு பயிற்சி அளிப்பது இவரது முக்கியமான திட்டங்களுள் ஒன்று. இதற்காக இவரது வி தி லீடர் அமைப்பு KYRO இந்தியா என்னும் தன்னார்வ தொண்டு நிறுவனத்தோடு கைகோர்த்துள்ளது. இதற்காக கரூர் வட்டாரங்களில் சில கல்லூரியை ஆய்வு செய்த அண்ணாமலை, பட்டம் பெறும் மாணவர்களுள் வெறும் 13% பேருக்கு மட்டுமே வேலை கிடைக்கிறது என்பதை கண்டுபிடித்தார். இந்த தகவல் கடும் வேதனையை கொடுத்துள்ளது அண்ணாமலைக்கு. இதனால் மாற்றம் மாணவர்களிடையே இருந்துதான் துவங்க வேண்டும் என திட்டமிட்டு அதற்கான பயிற்சியையும் துவங்கியுள்ளார். 5000 மாணவர்கள் வரை இதற்கான பயிற்சியில் உள்ளனர். கல்வி தாண்டி வேலைவாய்ப்புக்கு உதவும் வகையில் இவர் அளிக்கும் பயிற்சி மாணவர்களின் எதிர்காலத்துக்கு நல்ல ஊக்கமாக இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு பெற்றோர்களிடையே நிலவுகிறது. இந்த அமைப்பின் முக்கியமான குறிக்கோளாக அன்றாட வாழ்க்கையில் மக்கள் சந்திக்கும் பிரச்சனைகளும் அதற்கான சட்டப்பூர்வமான தீர்வுகளும், விளிம்பு நிலை மக்களும் தங்களுக்கு இந்த சமூகத்தில் இருக்கும் அடிப்படை உரிமைகளை தெரிந்து கொள்வது, அடிப்படை உரிமைகளை தெரிந்து கொண்ட மக்கள் அதன் மூலமாக ஆரோக்கியமான சமுதாயத்தை கட்டி எழுப்புவது, அரசாங்கம் அதிகார வர்க்கம் ஆகியவற்றோடு மக்கள் இணைந்து செயல்பட பாலமாக இருப்பது, அடிப்படை சட்டம் குறித்த புரிதலை அனைவருக்கும் வழங்குவது உள்ளிட்டவை இருக்கின்றன. திறமையான மாணவனாக, சிறப்பான அதிகாரியாக, தேர்ந்த விவசாயியாக, நாட்டை நேசிக்கும் நல்ல குடிமகனாக என பல பரிமாணங்களில் இருக்கும் அண்ணாமலைக்கு 2013 PSG கல்லூரி இளம் சாதனையாளர் விருதை வழங்கி கௌரவித்தது. இவர் IPS தேர்வில் தேர்ச்சி பெற்று பயிற்சியில் இருந்தபோது துணை குடியரசுத் தலைவர் விருதையும் சிறந்த போலீஸ் அதிகாரிக்கான விருதையும் வென்றுள்ளார் என்பதும் கூடுதல் தகவல். போலீஸாக இருந்தபோதே காவல்துறையில் மட்டுமின்றி சமூகத்தில் ஏதேனும் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று யோசித்த அண்ணாமலை மக்களுக்கும் காவலர்களுக்கும் இடையேயான இடைவெளியை குறைப்பதில் பல முயற்சிகளை மேற்கொண்டு வெற்றியும் பெற்றார். அந்த வெற்றியின் அடையாளம்தான் கர்நாடக சிங்கம் எனும் அடைமொழி. இன்று மண்ணையும் மக்களையும் மாற்ற வேண்டும், அடுத்த கட்டத்துக்கு அழைத்துச் செல்ல வேண்டும் என்று முடிவெடுத்து வயலில் இறங்கியிருக்கும் இந்த போலீஸ் விவசாயி அதிலும் வெற்றி பெற்று வருகிறார். இந்த மண்ணை மாற்ற அவர் காணும் கனவுகள் நிஜமாகட்டும்.